ஹலோ ஐயா, சொல்லுங்கய்யா. ஆ, அனுப்பியாச்சு ஐயா. ஆ ஆ ஆமாம், அந்த ஆமாம், அவங்கள அனுப்பிச்சிட்டேங்கய்யா. இல்லை, நான் இந்த ஸ்டேஷனை புதுசு, அதனால் என்னென்ன கேஸுன்றதுக்காக ஒரு நிமிஷம் இருங்கய்யா. என்னம்மா? வணக்கம் சார். சொல்லுமா, உக்கார் உக்கார் ஐயா. இல்லைங்கய்யா, நான் ஸ்டேஷனுக்கு புதுசு, என்னென்ன கேஸ் இருக்குது, நான் வந்து எதெல்லாம் முடிச்சு வைக்க முடியுன்றதை பார்த்துட்ருக்கேன்யா. ஆமாம்யா, நிறைய கேஸ் நிற்கிது போல இருக்கையா. நான் 7 ஸ்டேஷனில் இருந்தப்போ இவ்வளோலாம் கேஸ் இருந்ததில்ல, அது முடிஞ்சிட்ருக்கோம். இது இவ்வளோ பெண்டிங் வச்சுருக்கீங்க ஐயா. இல்லையா, உங்களை குறை சொல்ல, அவ்வளோ பேருக்கு எடுத்து பார்த்தேன். ஆ, வாங்கய்யா வாங்கய்யா. சரிங்கய்யா. வணக்கம் சார். என்ன கேஸு? திருட்டு கேஸா? கொலையா? கையப்பூச்சி இழுத்துட்டாங்களா? கையப்பூச்சி இழுக்கிற அளவுக்கு நீ ஒர்த்து கிடையாது அப்படின்னு எவனா நினச்சாங்கன்னா தப்பு. ஏன்னா லிப்ஸ்டிக் போட்டாவே கையப்பூச்சி இழுக்கிறாங்க இந்த காலத்தில். லிப்ஸ்டிக் போடாதீங்க, டேஞ்சரஸ். நகையை போடாதீங்க, புடியின்னு போகிறானுங்க. உங்ககிட்ட நகை இருக்குன்னா நீங்கள் எழுதி ஒட்டிக்குங்க. என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குன்னு எழுதி ஓட்டுங்க. எங்கள் உசுரை வாங்காதீங்க. ஏகப்பட்ட நகையை போட்டு போகிறீங்க, எவனா ஈத்துன்னு போகிறான்னு கேஸ் கொடு. என்ன கேஸ்? ஒரே நிமிஷம் சார். சொல்லுமா. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும். டீட்டெயில் தெரியும்? ஆமாம். நான் வந்து 6 ஸ்டேஷன்லேருந்து மாறி வந்திருக்கேன். ஓகே. இந்த ஸ்டேஷனை பற்றின டீட்டெயில் தெரியாது. உனக்கு என்ன டீட்டெயில் வேணுன்றதை கேளு, தெரிஞ்சால் சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லாமே தெரியும் உலகத்தில் இருந்து எல்லாமே. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். சொல்லு. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர்? உங்கள் பேர் தான் சார். கோதண்டன். ஓகே சார. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை பசங்க இருக்காங்க? ஒரு தடவை. ஆ, ஒரு ஒரே குழந்தைமா. ஓகே சார். ஓகே. ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா? என் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கணும். ஹவுஸ் ஒய்ஃபாக நீயா டிசைட் பண்ணால், ஒருவேளை ஜாபுக்கு போயிருந்தானே பண்ணுவேன். கேள்வி கேட்பவர்கள் பதிலை சொல்லக்கூடாது, கேள்வி தான் கேட்கணும். ஓகே ஓகே சரி சார். ஒய்ஃப் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? ஓகே சரி. இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன் இந்த வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? எங்கள் அப்பா இருக்காரு, அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா கிட்ட, அதான் எங்கள் தாத்தா, அவர் சொல்லியிருக்காரு இந்த காவல்துறையில் பணிபுரியணும்னு கேட்டிருக்காரு. எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, காவல்துறைக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆகலை, இது ஏற்கனவே வந்த ஜோக்கு. அப்புறம் எங்கள் அப்பா தான் இன்ஸ்பெக்டர் ஆகணும்ன்ட்டு, அவரும் ஆகலை. இதுவும் பழைய ஜோக்கு. ஆனால் எங்கப்பா என்ன போலீஸாகிட்ட, அதனால போலீஸாங்க. ஓகே. அப்போ இந்த வேலைக்கு நீங்கள் விருப்பப்பட்டு வரல? விருப்பப்பட்டு தாம்மா வந்தேன். ஓகே. இந்த வேலையில் நீங்கள் என்ன சார் சாதிச்சுருக்கீங்க? ரொம்ப கேவலமாக பேசாதம்மா. என்ன சாதிச்சிருக்கேன், என்ன சாதிக்க போறீங்கன்னு கேளு. சாதிச்சிருக்கேன்னா நான் நிறைய சாதிச்சிருக்கேம்மா, கிட்டத்தட்ட நிறைய சாதனை பண்ண வேண்டியது. நான் இங்கே இருக்கணும், நான் ஏசியாக இருக்கணும், இந்நேரம் ஏதோ ஏன் போகாத நேரம் இங்கே இப்படி இருக்கேன். நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேம்மா. அதாவது கத்தியோடு ஒரு நாள் ஒரு திருட போயிட்டு இருந்தான், தெருவில் கத்தினே போனாமா, ஓடிட்டான். அப்போ பிடிக்கலையா சார் நீங்கள்? பிடிக்க போகும்போது தான் ஓடிட்டான்ற, அப்புறம் பிடிக்கலையானா? சரி சார். சரி, இதுவரைக்கும் ஏதாவது உங்கள் குடும்பத்துக்காக சேர்த்து வச்சுருக்கீங்களா? ஆ, நல்ல பேர் சேர்த்து வச்சுருக்கோம்மா. எல்லாம் நான் செஞ்சுட்டு வந்த ஸ்டேஷன்லாம் இது வரைக்கும் சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், இறக்க கொடுத்தோட இருக்கிறவர். யோ, அங்கே ரெண்டு பேரும் அனுப்பிச்சிட்டேன்ப்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பிரச்சனைலாம் கிளியர் பண்ணிட்டேன், அது கிளியர் பண்ணிட்டேன். அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சே? இல்லை இல்லை, இப்போ ரெண்டு பேர் வராங்க பாரு, அது பிரச்சனை, அதை பேசிக்கலாம். விடுங்க விடுங்க. ம், என்ன கேஸு? என்ன கேஸு? கேஸுங்க சார், அவங்க ஏதோ பத்திரிக்கையிலேருந்து என்னை பற்றி கேள்விப்பட்டாங்க போல இருக்கு. ஒரு 6 ஸ்டேஷன் வந்து, இந்த ஸ்டேஷன் வந்த அன்றைக்கே என்னை பற்றி பேட்டி எடுத்து ஏதோ பத்திரிக்கை. என்ன நீ வந்துட்டு அவ்வளோ பெரிய சாதிச்சு கேச்சுட்டு உன்னை இன்டர்வியூ பண்ணுறது, என்ன பற்றி சார்? பத்திரிக்கை இல்லை சார், நான் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். ஓ, இதெல்லாம் 6 இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஏன் பண்ணிக்கிறாங்க தெரியுதா? யார் வந்தாங்க, என்ன விஷயமா வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, கிளியராக கேட்க மாட்டியா? சார், பேருனா கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன சாதனை பண்ணீங்க, ஏன் இந்த துறைக்கு வந்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை தானே சார் இருக்கும். இன்சூரன்ஸ் வந்தவனு சொல்றது இல்லையா? நீங்க வந்தவனு கேட்கலாம். நீ வந்தவனு சொல்லணுமா? ஐ அம் கம் ஃப்ரம் இன்சூரன்ஸ் கன்சர்ன் சோ அண்ட் சோ அப்படின்னு. மாதிரியா நீ கேட்கறது? அவங்க கேட்டா உன்னை அப்படியே பெரிய எவரு கிழிச்சிட்டாரு. இன்டர்வியூ வந்தாங்க. ஏங்க, இன்சூரன்ஸ் எடுக்க என்ன, இப்போ ஏற்கனப்பட்ட பிரச்சனை இருக்கும், ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம். என்ன எந்த கம்பெனில இருந்து விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு கிளம்புங்க நீங்கள். சரி சார். விசிட்டிங் கார்டு இருக்கா இல்லையா? இல்லை. ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம். ஒரு நம்பரு? ஆ, நம்பர் வாங்கிக்கலாம். ஆ, வாங்கிட்டு தான் போ. ஃபோன் பண்ணுங்கம்மா. ஓகே சார், தேங்க் யூ. ஆ, வாங்க கிளம்பு. தேங்க் யூ சார். ஆமாம், ஒரு லேடிஸ் வரக்கூடாது ஸ்டேஷனுக்கு, இப்போ தானே மாறி வந்தேன், அதுக்குள்ளே நான் பேசிட்டு என்ன எதுவும் கேட்க மாட்டேன். மூஞ்ச பார்த்து தான் சுற்றி இல்லை சார. கேட்டாங்க உங்களுக்கு வீடு இருக்கா வாசல் இருக்கா, ஏன் இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. தொழிலுக்கு தொழில் கிடையாதுங்க, இது ஒரு சேவை.
எங்கள் தாத்தா இருக்காரு சார், பெரிய தாத்தா. சரி, அவர் எங்கள் எங்கள் தாத்தாவுக்கு சொல்லியிருக்காரு, தாத்தாவுக்கு தாத்தா உப்பாட்டம். அவர் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா என் நாகனார்ன்ற டீட்டெயில் சொன்னேன் சார். நான் எதுக்கு என்ன எதுக்கு இதெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்க வரவங்க அவங்கள பேச ஒன்றை பஸ், நீயே பேசி எனக்கு தெரியாத உன்னை பற்றி. ஆ, ஏன் இன்னும் ப்ரமோஷன் ஆகாமல் எத்தனை வருஷம் சர்வீஸ் அவனுக்கு? இது வரைக்கும் 20 வருஷம் வேலை செஞ்சுருப்பியா? அது என்னமோ சார், நம்ம ராசி இல்லை சார். ராசி இல்லைன்னு இல்லை, நீ அப்படி நடந்துக்கல சார். நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பத்திரிக்கைலாம் வந்திருக்கோம், பிடிச்சேன் சார். எதை பிடிச்சா? அவன் தீவிரவாதியாக திருடுறான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தனை பிடிச்சேன். பயங்கரமான கேஸ் அவன் மேலே. எதை சொல்கிற நீ? போன மாதம் அந்த கதையை சொல்கிறேன். ஆமாம் சார், அவன் பிடிச்சல்ல, ஆனால் லட்சத்தில் பிடிச்சா. ஏன் பிடிச்சின்னு வந்தா அந்த அவனே பெரிய திருடன். அவனை இப்போ 6 மாசமா டிமிக்கு குத்துனா என்ன கம்முனரு? டிமிக்கு குத்துனவன பிடிச்ச ரைட்டு சார், பிடிச்சிட்டு வரேன். வர 1.5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு ஸ்டேஷன். சொல்லு. வண்டி இல்லை சார், நடந்து கூட்டு வரும்போது பசின்றான். சரி, பசின்னா நான் வாங்கி தந்துருக்க மாட்டேன் சார், மயக்கமா இருக்கு, கேரா இருக்கு. சரி, அவன் கேரா இருந்தா நான் தான் பதில் சொல்லணும். சரி, டக்குன்னு ஹோட்டல் உள்ள கூட்டு போன. உள்ள கூட்டு போனா தெரியும், அதெல்லாம் தெரியும். கூட்டு போனேன் சாப்பிட்றான்னு அவன் பக்கத்தில் உட்காந்தா எனக்கு அசிங்கம். அதுக்கு திருடன் அவனும் நானும் உட்காந்து சாப்பிட முடியுமா? அதனால அவனை சாப்பிட சொல்லிட்டு நான் வெளியே நின்னேன். ஏண்டா எவனாவது புத்திசாலித்தனமான இருக்கிறவனை ஒரு 6 மாதம் டிமிக்கு கொடுத்த ஒரு திருடனை கூப்பிட்டு வந்து நேராக கூப்பிட்டு வரணும், இல்லை டிஃபனை வாங்கிக்கணும், நேராக ஹோட்டலில் உள்ளே உட்கார வச்சு நீ வெளியே நின்ன. என்னாச்சு கதை? என்னாச்சு தெரியுதுல? அவன் பேக் டோர் இருந்துருக்கு, பின்னாடி தெரிஞ்சிருக்கு அந்த ஹோட்டலில் ஓட்டிருக்கான். ஏண்டா எந்த ஒரு ஹோட்டல் இருந்தாலும் பின்னாடி வழி இருக்காமல் இருக்குமாடா? ஏன் இப்படி இருக்க? என்னை விட வயசான சீனியர் இருந்தாலும் ஒரு நடந்துக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் பிடிச்சேன் சார். அந்த லட்சணம் தான் தெரியுமே. அவன் அவன் ஒன்றா கேரணும், அப்போ எனக்கு செம்ம கோவம். ஒரு டைம் அடிப்பட்ட, ரெண்டாவது டைம் பண்ண பார்த்தியா? மனிதாபிமானம் சார், இறக்கம் வேணும் சார், மனுஷனாக இருக்கணும். ஒரு வேலை சோத்துக்கு தான் சார் கஷ்டப்படுறேன். அவன் திருடி இருந்தால் கூட அதுதானே, தப்பாக கூட இருந்தால் கூட வயிற்றுக்கு தானே சரின்னு திருப்பி போயிடும் சொல்லிட்டேன். நான் சொன்னேன் திருப்பி அதே இடத்துல வந்து பசிக்குதுன்னா. ஆமாம், திருப்பி நீ ஆனால் நான் உள்ளே சொல்லிட்டேன், வந்து 4 இட்லி மேலே தராதிங்க, இவன் கேர் போகிற அளவுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அவனு உஷாரா நான் பண்ணேன், பின்னாடி பண்ணிட்டேன். எப்படி ஓடுவான்? எப்படி ஓடனா? அவன் தான் முன்பங்க ஓட்டான். அதான் அப்படி தான் பண்ணிட்டான் சார். அவன் வந்து ரொம்ப மோசமான. அவன் மோசமாக இல்லைடா, நீ புத்திசாலித்தனமாக இல்லையா? அடுத்ததும் பிடிச்சேன் சார். பிடிச்ச அந்த லட்சத்தையும் சொல்லு சார். இது உண்மையிலே கோவம். அப்போ நான் அப்படி அப்படின்னு நின்றது வேற. முன்னே நின்னா பின்னாடி ஓடிடுறான், பின்னாடி நின்னா முன்னாடி ஓடிடுறான். இப்போ நீ என்ன பண்ண? மூளை யூஸ் பண்ணி என்ன பண்ண? அதான் நான் என்ன பண்ணேன், அவனை வெளியில் நீக்கி சொல்லிட்டு நானே வந்து பார்சல் வாங்கி ஸ்டேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு உள்ள. அதான் சார், இது உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ள அவன் போயிட்டான். சின்ன உங்களுக்கு எப்படி போஸ்டிங் கிடைக்கும் சொல்லு? மேலே ப்ரொமோஷன் எப்படி கிடைக்கும்? மனிதாபிமானம் இருக்கிறதுன்றீங்க நீங்கள். மனிதாபிமானம் இல்லைப்பா, புத்திசாலிதான். முன்ன மனிதாபிமானமெல்லாம் நடக்கலன்னு சொல்ல, இப்போ எல்லாருமே மனிதாபிமானத்தோடு தான் இருக்காங்க, காவல்துறையில் இருக்கவங்கள. இருந்தாலும் நீ புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி ஒரு திருடங்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணோம், ஒரு ரவுடி பையன்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணோம், ஒரு நல்லவங்களை யாராவது கேஸ் மாட்டா அவங்கக்கிட்ட எப்படி சொல்லும் போது அப்படியே கம்முன்னு இருந்துக்கிற பார். இன்னும் காலத்துக்கும் இப்படியே தான் உட்காரணும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இது மாதிரிலாம் இருக்காத. கே யாருக்கு நீ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற? இந்த மாதிரி கேஸ் இவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு யார்கிட்ட பேசினேன்? மேல் இடத்துக்கு பேசினியா? இல்லை சார், ஃபோன் வந்து ஐயாவுக்கு வந்தால் நீ ஐயா இல்லைன்னு சொல்லணும். நீ மேல் ஐயா கிட்ட யார்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய கேஸ் இது இருக்குன்னு. எனக்கு ஃபோன் பண்ணுற என்ன கேஸ்லாம் பெண்டிங் இருக்கானே? ஒழுங்காக பேசு. மேல் இடம் வந்தால் ஐயா வெளியே போயிருக்காரு, என்ன பாரு. மேலே வெளியே போயிருக்காரு ஐயா, வந்துடுவார். எது வந்தாலும் ஐயா கிட்ட பேசுங்கன்னு சொல்லு. ஒரு போலீஸ்காரனா மூஞ்ச பார்த்ததுமே கண்டுபிடிக்கணும், அது இல்லைன்னா அவங்க போலீஸ்காரே கிடையாது. கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேராக பார்க்கணும், கண்டுபிடிக்கணும், புரியுதா சார்? இப்போ ஆ இங்கே என்னென்ன மாதிரி கேஸ் வருது மட்டும் சொல்லுங்கள் சார். நான் ப்ரமோஷன் வாங்குது இந்த ஸ்டேஷனில், 6 ஸ்டேஷனில் கிடைக்கல. ஹலோ, இந்த ஸ்டேஷன் நான் வாங்குறது உறுதி சார். இது இங்கே பக்கத்தில் யார் யார் இருக்கா? எவன் 8 மணிக்கு தூங்குறான், 8 மணிக்கு எந்திரிக்கிறான், எவன் எங்கே போகிறான், அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான், அவன் ஃபைல் இருக்கா, அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கா, ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே பிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் நானே கொடுத்துறோம், நீ பிடிச்சிட்டு வந்து ப்ரொமோஷன் வாங்கணும். பேசிக்காக இது தப்பு, புரியுதா? நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆ பாருங்க, வரேன். வேறு எதாவது இருந்தால் பாரு, கரெக்டாக. ஆ ஹலோ சார், கேப்பு. ஹலோ, எடுத்து கொடு கேப்புண்ணா. ஆ இங்கேங்க. ஆ ஆமாம், இல்லை இல்லை நான் வரேன். ஆ சார் எடுத்து கொடியா? ஆ சரி சரி, ஓகே ஓகே சார். இந்த லட்டி சார் இங்கே இருக்கோம். விளையாடுறியா? இல்லை சார், இதே எடுத்து இல்லை விளையாடுறியான்னு கேட்குறேன். அடுத்த ஸ்டேஷன் அனுப்பிச்சிருவோம், பார்த்துக்க. ஒரே ஃபோனு. ஹலோ, ம் இங்கேங்க. ஆமாம், அடுத்த ஸ்டேஷன் அனுப்பிச்சிருக்கேன். 6 ஸ்டேஷன் பார்த்துட்டு வந்தவன் நான்.